வார வாரம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரீஸ் இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரும், என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அஸ்வின் சரவணன் இயக்கத்தில் நம்ம நயன்தாரா நடித்து இந்த வாரம் உங்களுக்கு தியேட்டரில் வர காத்துக்கிட்டு இருக்க படம்னா கனெக்ட். இது வந்து ஒரு ஹாரர் மூவி. ஸோ நீங்கள் யாருன்னா இந்த கனெக்ட் மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம விஷால் அவர்கள் நடித்து இந்த வாரம் தரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க லத்தி. இந்த படம் நம்ம விஷால் அவர்களுக்கு கம்பாக்காக அமையும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் யாருன்னா இந்த லத்தி மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சிவராஜ்குமார் நடித்து இப்போது இந்த வாரம் தியேட்டருக்கு வரப்போகிற வேதா. இந்த படத்தை தமிழ் தெலுங்கு கன்னடா அப்படின்னு சொல்லிட்டேன் மூணு லாங்குவேஜில் கொண்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம விஷ்ணு விஷால் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த கட்டா குஸ்தி. இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போகுது. இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம வைகை புயல் வடிவேல் சார் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போதே. ரொம்பவே ஒரு கேவலமான படம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் ரன் பண்ணுறாங்க. இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து அவதார் படத்துடைய இரண்டாம் பாகம் த வே ஆஃப் வாட்டர். ரீசெண்டாக இந்த படம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு. ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. படம் வந்து விஷுவல் தான், விஷுவல் ட்ரீட்டாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. 3D இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கேன். இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இந்த வாரமும் அவதார் படம் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போது தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபேர் அவர். இந்த படம் லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்லா வரவேற்பேன். இந்த வாரமும் உங்களுக்காக இந்த படம் தியேட்டரில் இருக்க போது இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திபன் சார் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த இரவின் நிழல். இந்த படம் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி. இந்த படத்தை ஏற்கனவே அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த வாரம் சிம்பிளி சோத்தில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக 4K டோல்பி அட்மாஸில் இந்த படம் சிம்பிளி சோத்தில் வரப்போகுது. இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் சிம்பிளி சோத்தில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சந்தான சார் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ஏஜென்ட் கண்ணாயிரம். இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படத்துடைய அஃபிஷியல் தமிழ் ரீமேக் தான். இந்த படத்தை இந்த வாரம் சன்எக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் சன்எக்ஸில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சசிகுமார் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த காரி. இந்த படத்தை இந்த வாரம் ஜி பைல ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் ஜி பைல பாருங்கள். அதுக்கடுத்து ஜெய 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 ஹே, இது வந்து ஒரு மலையாள படம் தான். இந்த வாரம் இந்த படத்தை ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக தமிழ் தெலுங்கு மலையாளம் கனடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயுமே டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. படமும் ரசிகர் மத்தியில் நல்லா வரவேற்பு, பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே நல்லா பண்ணியிருக்கேன். இந்த படத்தை நீங்கள் இது வரைக்கமும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இந்த வாரம் ஹாட் ஸ்டாரில் தமிழ் ஒப்புடலில் வந்திருக்கு. தமிழ் ஒப்புடலில் பாருங்கள். ஸோ நான் சொன்ன இத்தனை படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.